வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். படுத்தோன்னு தூக்கம் வர்றது அப்படின்றது ஒரு வாரம், அந்த வாரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் போட்டு மண்டையில் குழப்பிட்டு இருக்கிறதுனால தான் ராத்திரி அவங்களுக்கு படுத்தோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்றைக்கி விடையில் நாம் சொல்லியிருக்கிறது ரொம்ப இயற்கையான எளிமையான ஒரு ரெமெடி தான் சொல்லியிருக்கோம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக படுத்தோட தூக்கம் வந்துடும். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால், நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படுத்தோட தூக்கம் வர்றதுக்கு நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கசகசா. கசகசா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமையலுக்கு பயன்படுத்துறது. கசகசாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்முடைய மனசை அமைதியாக்கி நமக்கு தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு இந்த கசகசா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாம் இன்றைக்கி 100 கிராம் கசகசா எடுத்துருக்கோம். இப்போது அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சு, பாத்திரம் சூடானவுடனே எடுத்து வச்சுருக்கிற கசகசாவை இதில் சேர்த்துக்கிடலாம். இதை போட்டவுடனேயே அடுப்பில் தீயை சிம்மில் வச்சுருங்க. இது லேசாக சூடு கொஞ்சம் அதிகமாக ஏறிட்டாலே சீக்கிரம் கருகிரும், அதனால் சிம்மிலே வச்சு லேசாக வறுத்துக்கங்க. இது ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. இது இப்போ பொடி பண்ண போகிறோம், அதுக்காண்டி இது கொஞ்சம் சூடு ஏறணும். சூடு ஏறினா பொடி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டாமல் அப்படியே விட்டிங்கனாலும் அடியில் கறிகிறோம். லேசாக அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது லேசாக 1-2 வெடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கசகசா வந்து சூடு ஆறணும். இதே பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா கருகிரும், அதனால் வேறு ஏதாவது ஒரு பிளேட்டில் மாற்றி கசகசாவை ஆற விடலாம். முதல்ல நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறலாம். அடுத்து ஏற்கனவே 1 கிளாஸ் பால் சூடு பண்ணி வச்சுருக்கோம். பால் மிதமான சூடு இருக்குது. இப்போ இதை 1 கிளாஸுக்கு இந்த பாலை மாற்றிக்கிறலாம். பால் வந்து பசுமாட்டு பால் வாங்கிக்கோங்க. பசுமாட்டு பால் இயற்கையாகவே நமக்கு தூக்கத்தை ஏற்படுத்தும். அதோட இந்த கசகசாவும் ஏறும்போது தூக்கம் நல்லா வரும். நாம் இதுக்கு பால் ரெடி பண்ணும்போது பால் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது. மிதமான, நம்ம குடிக்கிறதுக்கு எந்த அளவு சூடு வேணுமோ அந்த அளவு இருக்கணும். இப்போ இதில் இனிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்களும் சேர்த்துக்கிறலாம். அடுத்து நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற கசகசா பொடி 1 1/4 ஸ்பூன் சேருங்க போதும். நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மிதமான சூடு இருக்கும்போதே சிப் பண்ணி குடிங்க. அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. கொதிக்க கொதிக்க ஊதி ஊதியும் குடிக்கக்கூடாது. எந்த நார்மலான சூடில் உங்களுக்கு குடிக்கிற எந்த சூடு வேணுமோ அந்த சூடு பாலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கசகசா பாலை நீங்கள் 1 வாரம் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். 1 வாரம் கூடுனா 10 நாள்லேயே உங்களுக்கு படுத்தோன்னு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆக்கிக்கோங்க. அப்புறம் அப்படியே 1 வாரம் பழகுங்க. மறுபடியும் அது நல்லா தூக்கம் வருது அப்படிங்கும்போது 1/2 ஸ்பூனாக கரைச்சிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு அந்த கசகசா பால் இல்லாமே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் அப்படின்றது மனிதருக்கு இயற்கையாக வரக்கூடியது. அப்படி இயற்கையாக வரக்கூடிய தூக்கத்தை நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து நம்ம தூக்குற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி தான். அதே மாதிரி இந்த பால் தொடர்ந்து குடிக்கும்போது தூக்கம் நல்லா வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் போடுற கசகசாவை மட்டும் நிப்பாட்டிடலாம். பால் வந்து இயற்கையாக 1 கிளாஸ் குடிக்கிறது நல்லது தான். நைட்டு தூங்கம்னா பால் குடிச்சிக்கிட்டு படுத்திங்கனாலே நல்லா தூக்கம் வரும். அப்படி நைட்டு நான் தூங்கம்னா பால் குடிக்க போகிறேன் அப்படின்னா நைட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் 1 கைப்பிடி குறையாக சாப்பிடுங்க. சாப்பாடும் ஹெவியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்கும் போதும் பால் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் வயிற்று தொந்தரவு வந்துடும். இன்றைக்கி வீடியோவில் படுத்தோன்னு தூக்கம் வர்றதுக்கு எளிமையான வீட்டு வைத்தியம் சொல்லியிருக்கோம். தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க இந்த கசகசா பாலை ரெடி பண்ணி குடிச்சிட்டு அதோட பலன் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.